ப்ரோ டிடிஎஃப் மாதிரி பைக் ரைட் பண்ணி ப்ரோ ரைட்டு மகளை பண்ணிட்டா போச்சு. ஹாய் கைஸ், இந்த உள்ள மேதாவது வகை வருங்க. நான் டிடிஎஃப் மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் ரைட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. ஸோ ஆத்திர மாதிரி பண்ண போகிறோம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவேன், எல்லா பேருமே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாகவே பாருங்கள். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு தெரியல, முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொண்டு போவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்ருங்க. ஸோ முடிஞ்சதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், நான் உங்கள் வெரியன் டிவிஎஃப். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியலங்க. சரிடா, எங்கே தாண்டா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியலங்க. ரோடு எங்கிட்டலாம் இருக்கும், அங்கிட்ட புகுந்து போக வேண்டியதாங்க டிவிஎஃப். சரி வெரியா, சோலோ ட்ராவலாக பண்ணுற அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, கூட நம்ம மாப்பிள்ளை வந்திருக்காங்க. மாப்பிள்ளை உனக்கு பார்த்தாண்டா விளாகில் சொல்லிக்கிருக்கேன், ஏதாவது பேசுறியாடா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, என்னன்னு தெரியல, காலைல சாப்பிட்டேன் ஆனால் இருந்தாலும் பசிக்குது. ஏதாவது கடையை பார்த்து வண்டியை நீ பாட்டலாமா? யார் ஆகிவனுங்க, எப்போ பார்த்தாலும் தின்றதுலேயே இருப்பியாடா, நம்ம விளாக் பண்ண வந்திருக்கோம்டா. A few minutes later. அறிவு இருக்கா இல்லையா, ஒரு விலாக கூட நிமதியா பண்ண மாட்டேடா, இப்படியே பண்ணிக்கிட்டு ரோட்ல இறக்கிட்டு போயிருவேன். பாருங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போலுங்க, ஃபுல்லா பாத்தீங்கன்னா பைக் கீழே கிடக்குங்க, என்ன பண்றேன்னு தெரியல. பாவங்க பாருங்க, நிறைய போலீஸ் எல்லாம் வந்து என்ன இதுன்னு பாக்குறாங்க. யாரு சார், என்ன சார் பண்ணி அவர் தான் சார் இனி அடிக்க வர்றாரு, நீங்களே பாருங்க. என்னாச்சுன்னு பாரு, நம்ம மூலம் பழி போடுறாங்க, என்ன சொல்றா? ஓட்டிலோரம் நடந்து கொண்டிருக்கும் மக்களிடம் அடிவாங்கன டிவிஎஃப் வெரியன் கைது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், எம்எல்ஏ தப்பு இல்லைன்னு. ப்ரோ டிவிஎஃப் ப்ரோ இங்கே எப்போ ப்ரோ வந்தீங்க, நாங்கள் உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ. ஏங்க இங்கே பாருங்க, நம்ம டிவிஎஃப்லாம் இங்கேயே வந்துட்டாங்க. தங்கம் நம்ம ஜார்விஸ் யாராவது பாத்தீங்களா ப்ரோ? பக்கத்துல செட்டுக்குள்ள நிக்குது ப்ரோ. அப்படியே தங்க, சரி தங்க, ஜார்விஸ் எடுத்துட்டு வந்துடலாம் ப்ரோ. டிவி ப்ரோ, ஒரே ஒரு போட்டோ ப்ரோ. ப்ரோ போட்டோ எனக்கு எடுங்க ப்ரோ. ப்ரோ போட்டோ எடுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, எல்லாருமே எடுத்துக்கோடா சாமி, எடுத்துக்கோங்க. தங்க எல்லாருமே போட்டோ எடுத்தாச்சுல, சரி நான் போயிட்டு வரவா? ப்ரோ கேக்கணும் இருந்தேன் ப்ரோ, என்ன ப்ரோ பிரச்சனை, அங்கிருந்து வரீங்க, என்னாச்சு ப்ரோ? இல்ல தங்க, எப்பயும் நடக்கிறதா, நம்ம பண்ணா தப்புக்கு நம்மள தூக்கி உள்ள போட்டாங்க தங்க, நம்ம என்ன பண்றது? சரி விடுங்க ப்ரோ, உங்களுக்கு எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்க இருக்கோம் ப்ரோ. சரி சாமி, உங்களை மீட் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம், நான் இப்ப போயிட்டு வரேன். போயிட்டு சாமி, போயிட்டுறேன் பை பை. போயிட்டு டிவி இப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு முன்னாடி டிவி எல்லா பேருமே வந்திருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷமா போச்சுங்க, ரொம்பவே பாத்தீங்கன்னா ஆறுதல பேசினாங்க, ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. என்ன நம்ம பண்ணாத தப்புக்கு தான் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டாங்க, சோ அதான் வந்து என்னால வந்து தாங்கிக்கவே முடியல. விடுங்க, வாழ்க்கையில பிரச்சனை வரதா செய்யும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்ம நம்ம வெளியில போக வேண்டியதான். சரி டிவிஎஃப், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு லாக் பண்றேங்க. வீட்டுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னு பாருங்க, நம்ம டிவிஎஃப் எல்லா பேருமே வந்துட்டாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிவிஎஃப் கூட தான் இருக்கோம். ஸோ ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், போட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல, என்னால் முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசி போட்டிருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஓப்பனாகவே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி போடலாமா நினச்சி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஃபன் தான், எனக்கு டிடி ஃபன் வந்து பிடிக்க தான் செய்யும். ஸோ ஒரு ஃபன்னாக கொண்டு போகணும்னு சொல்லி இப்படி வந்து போட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யார் மனசு வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி வந்து இருக்காதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, எனக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு போசிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பரட்டா.